நிகழ்ச்சியில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், இன்றைய தினம் சுவாமியார் அவர்கள் அனைவரையும் சக்கரத்தில் உட்கார வைத்து யாரிடம் பேய் இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்கின்றார். அப்பொழுது இறுதியாக இப்பொழுது மீனாட்சி வந்து சக்கரத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போது சுவாமியார் அவர்கள் அந்த திருநூரை எடுத்து மீனாட்சியின் முகத்திலேயே தூக்கி எறிகின்றார். அப்போது அந்த திருநூறு பறந்து செல்கின்றது. மீனாட்சியின் முகத்தில் படாமல் அப்படியே கடந்து சென்று முத்தலகின் முகத்தில் பட்டவுடன் முத்தலகிற்குள் இருக்கும் பேய் ஆக்ரோஷமாக உக்கிரமாக எழுந்து வெளியில் வந்து உத்தர தாண்டவம் ஆடுகின்றது. அதாவது மிகவும் அகோரமாக தன் கோபத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த பேய் வீட்டில் இருக்கும் அனைவரையும் மிரட்டுகின்றது. சங்கரபாண்டியை கழுத்தை நெரிக்கின்றது. அவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் சங்கரபாண்டி அவர்கள் முத்தலகை பிடித்து சக்கரத்துக்குள் தள்ளி விடுகின்றார். சக்கரத்துக்குள் செல்லும் முத்தலகு நெருப்பின் மேல் நிற்பது போன்று துள்ளுகின்றார், துடிக்கின்றார். அப்பொழுது அங்கிருந்து மீனாட்சி தப்பி வெளியே சென்று விடுகின்றார். இப்பொழுது முத்தலகால் வெளியிலும் செல்ல முடியவில்லை, உள்ளேயும் இருக்க முடியவில்லை. சுவாமியார் சொல்லுகின்றார், அந்த சக்கரத்தில் அமரச் சொல்லுகின்றார். அமர்ந்து கொள்ளும் முத்தலகு சுவாமியாரை பார்த்து எதிர்த்து நீ நான் என்று திட்டி கதைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுது சுவாமியார், நீ யார், உன் பெயர் என்ன என்று கேட்கின்றார். அதற்கு முத்தலகு எதையும் சொல்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டுகின்றார் முத்தலகு சுவாமியாரை. அதைத் தொடர்ந்து மயங்கியும் விழுகின்றார். சுவாமியார் சொல்லுகின்றார், மீனாட்சி உடம்பில் அம்மன் வந்தபடியால் மீனாட்சிக்கு பேய் பிடிக்காது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். முத்தலகின் உடலில் இருக்கும் பேயை நீங்கள் விரட்ட வேண்டும். பொறுமையாக இருங்கள், தானாகவே அது சென்றுவிடும் என்று கூறுகின்றார். அதைத் தொடர்ந்து சங்கரபாண்டி சொல்லுகின்றார், மீனாட்சியும் சொல்லுகின்றார், தங்களுக்கு முதலில் முத்தலகின் உடலில் தான் பேய் இருக்கின்றது தெரியும் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, அப்படியே என்ன செய்வது, இனிமேல் எவ்வாறு இந்த பேயை விரட்டுவது என்று முடிவெடுப்பதற்கு முன்பாக இன்றைய தின நிகழ்ச்சி முடிவடைகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் முத்தலகின் ஆட்டம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை. இதுபோன்ற சரவணன் மீனாட்சி ரிவ்யூக்களை தொடர்ச்சியாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்கள் என்றால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.